கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் தினமொரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இறைவனின் இரக்கம் பெரியது. ஏசாயா 54:7. நொடிப்பொழுதே நான் உன்னை கைவிட்டேன், ஆயினும் பேரிரக்கத்தால் உன்னை மீண்டும் ஏற்றுக்கொள்வேன். பிரியமானவர்களே, இறைவன் நம்மை பேரிரக்கத்தால் மீண்டும் ஏற்றுக்கொள்வேன் என்று கூறுகிறார். நாம் எவ்வளவுதான் பாவம் செய்திருந்தாலும் நம்முடைய பாவத்தை இறைவனிடம் அறிக்கையிட்டு மனம் மாறினால் அவர் நம்மை மீண்டும் ஏற்றுக்கொள்வார். ஏனெனில் அவருடைய இரக்கம் பெரியது. வரி வசூலிப்பவரான சக்கேயு மனம் மாறி திரும்பி வந்தபோது சக்கேயுவை இயேசு ஏற்றுக்கொண்டார். இன்று நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் இறைவனை நோக்கி கூப்பிடுங்கள். உங்கள் வாழ்க்கையை அவரிடம் ஒப்படையுங்கள். ஆண்டவரே, எனக்கு இரங்கும், என் பாவத்தை மன்னியும் என்று கேளுங்கள். ஊதாரி மைந்தனை குறித்து நாம் அறிவோம். தன் தந்தையின் சொத்தையெல்லாம் விற்று ஊதாரியாய் செலவு செய்து பின் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் பன்றிக்கு போடும் உணவு கூட இல்லாமல் தன் தவறை உணர்ந்தவனாய் தந்தையிடம் திரும்பி வருகிறான். அவன் தந்தையும் அவனை மன்னித்து ஏற்றுக்கொள்கிறார். சாதாரண தந்தையே மகனுக்கு இவ்வளவு இரக்கம் காட்டினால் நம் பரமபிதா நமக்கு எவ்வளவு இரக்கம் செய்வார்! நம் ஒவ்வொருவருக்கும் அவர் செய்யும் இரக்கம் கிருபை எல்லாம் பெரியது. நாம் எவ்வளவு பெரிய பாவம் செய்திருந்தாலும் நம்முடைய பாவ வழியை விட்டு திரும்பி இறைவனை நோக்கி வரும்போது அவர் நம்மை மீண்டும் ஏற்றுக்கொள்வார். அன்பு இறைவா, நீர் மன்னிப்பதில் தாராளர். எங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து உம்முடைய இரக்கத்தால் எங்களை சேர்த்து கொள்ளும் என்று அவரை நோக்கி ஜெபிப்போம். ஆமேன்.